தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக பாமக தலைவர் அன்புமணி ராமதாசனுடைய மனைவி சௌமியா அன்புமணி அறிவிக்கப்பட்டிருக்காங்க. சௌமியா அன்புமணி தேர்தலில் போட்டியிடுவது இதுதான் முதல் முறை. இவங்க பாரம்பரியமிக்க காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவங்க. 1967 திருத்தணி சட்டப்பேரவை உறுப்பினரான கே விநாயகத்தின் பேத்தி. விநாயகத்தினுடைய மகள் சித்ரா கிருஷ்ணசாமியினுடைய மகள் தான் சௌமியா அன்புமணி. பின்னாளில் சௌமியா அன்புமணியினுடைய அப்பா கிருஷ்ணசாமி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் இருந்தவர். இவருடைய அப்பா அரசியல்வாதி மட்டுமல்ல, பிஸியான வழக்கறிஞரும் கூட. இதில் கே விநாயகம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணிய ஆந்திராவில் இருந்து தமிழகத்தில் சேர்த்ததுல முக்கிய பங்கு வகித்தவர். அதனால் சிறு வயதில் இருந்தே அரசியல் சூழலுக்குள் வளர்ந்தவர் சௌமியா. அதே போல புகுந்த வீடும் அரசியல் தலைவர்களின் வீடுதான். மாமனார் டாக்டர் ராமதாஸ் பாமக நிறுவனராகவும் தமிழகத்தில் முக்கியமான அரசியல் தலைவர்களில் ஒருவராகவும் இருப்பவர். கணவர் மத்திய அமைச்சராக இருந்தவர், தற்போதைய பாமக தலைவராகவும் பதவி வகிச்சிட்டு வராரு. சௌமியா அன்புமணியின் சகோதரர் விஷ்ணு பிரசாத் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். இத்தகைய பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்த சௌமியா அன்புமணி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசனுடைய மகன் அன்புமணிக்கும் சௌமியாவிற்கும் திருமணம் நடைபெற்ற பிறகு பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தைச் சார்ந்த சௌமியா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரின் மருமகளானாங்க. அன்புமணி ராமதாசுடன் திருமணம் நடைபெற்ற பிறகு தேவசேனா என்ற பெயரை பிறகு சௌமியா அன்புமணியா மாற்றிக்கிட்டாங்க. இவங்களுக்கு சம்யுக்தா, சங்கமித் சஞ்சுத்ரா என 3 மகள்கள் இருக்காங்க. சௌமியா அன்புமணி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சமூகவியலில் PhD பட்டம் பெற்றிருக்காங்க. தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் 2014 போட்டியிட்டாரு. தொடர்ந்து 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட்டாரு. மேலும் 2019 தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிட்டாரு. இந்த 3 தேர்தலிலுமே தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் சென்று சௌமியா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. பிரச்சாரத்தில் அன்புமணி ராமதாஸ் போகாத கிராமங்களுக்கு எல்லாம் சென்று பிரச்சாரம் செய்தவர் சௌமியா அன்புமணி என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து பாமக குடும்பத்தின் மருமகளாக மாறிய சௌமியா அன்புமணி முதன்முறையாக தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் பெண் பிள்ளைகளுக்கான உத்வேகம் தரக்கூடிய வகையில் வீரியமிக்க பேச்சுகளை அவர்களுக்கு வழங்கிட்டு வராங்க. இவரது மோட்டிவேஷனல் பேச்சுகளுக்கு ஏராளமான பெண் ரசிகைகள் இருக்காங்க. அதே சமயம் தீவிர அரசியலில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருந்தாங்க. ஆனாலும் ஒவ்வொரு முறை தேர்தலின் போதும் சௌமியாவுக்கும் சீட் தரப்பட போவதாகவும் தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் செய்திகள் பரபரக்கும். அதே பரபரப்புடன் வந்த வேகத்துல அந்த செய்திகள் காணாமல் போகும். இப்போது நிஜமாகவே சௌமியா அன்புமணி தேர்தலில் போட்டியிட போறாங்க. பாமக தரப்பில் முதலில் வெளியான வேட்பாளர் லிஸ்ட்ல தர்மபுரி தொகுதியில் போட்டியிடுவதாக அரசாங்கம் என்பவரோட பெயர் தான் அறிவிக்கப்பட்டிருந்தது. பிறகு அவருக்கு பதிலாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவியும் பசுமை தாயகத்தின் தலைவருமான சௌமியா அன்புமணி அறிவிக்கப்பட்டிருக்காங்க. சௌமியா போட்டியிடக்கூடிய முதல் தேர்தலில் இவர் வெற்றி வாய்ப்பை பெறுவாரா என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம்.